தேரோடும் வீதிக்கு அருகில் தகர கொட்டகை போட்ட அந்த பள்ளியில் புதிதாய் பள்ளிக்கு வந்த அந்த 6 வயது பையனிடம் தலைமை ஆசிரியர் கேட்கிறார், தம்பி உன்னோட அப்பா பேர் என்னப்பா? பையன் திருதிருவென முழிக்கிறான். தலைமை ஆசிரியர் அவனிடம், நாளை பள்ளிக்கு வரும்போது உன்னுடைய அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வாப்பா என்கிறார். மறுநாள் அந்த சிறுவனின் அம்மாவிடம் பள்ளி தலைமை ஆசிரியர் அதே கேள்வியை கேட்கிறார். கேட்ட மறுகணம் அந்த அம்மா சொல்கிறாள், தெரியாது. இப்போது தலைமை ஆசிரியர் திடுக்கிடுகிறார். அம்மா, நான் கேட்பது உன்னுடைய கணவர் பெயரைத்தாமா? அதை சொன்னால்தான் உங்க பையனை இந்த பள்ளியில் சேர்க்க முடியும் என்றவரிடம் சிறுவனின் தாய் சொல்கிறாள், ஐயா, நீங்க கேட்பது புரியுது. நாங்க தேவதாசிங்க, என் குழந்தைக்கு அப்பா பெயர் கிடையாது. படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நெல்லைக்கு 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்த ரேனியஸ் பாதிரியார், எங்கெல்லாம் கிறிஸ்துவின் பெயரில் தேவாலயம் இருக்கிறதோ அதற்கு அருகில் கண்டிப்பாக ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டவர். நெல்லை சீமையிலிருந்த 18 ஆண்டுகளில் 105 கல்வி நிலையங்களை துவக்கியவர். மறுவாரம் நடந்த திருச்சபை பள்ளிகளின் பரிசீலனை கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் இந்த பிரச்சனையை கிளப்பினார். பள்ளியில் படிக்க வந்த அந்த சிறுவனை திருப்பி அனுப்புவதா? ஒரு மாணவன் பெரிய தலைமுறை ஒன்றின் துவக்கம் அல்லவா? ரேனியஸ் யோசித்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்தார். அப்பா பெயர் தெரியாவிட்டால் அம்மா பெயரை போட்டு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளலாம். அன்று முதல் கோமதிகளின் பிள்ளைகள் தங்கள் தாயின் முன்னெழுத்துகளோடு பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். மாடத்தெரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த பல குழந்தைகள் இந்த பள்ளியில் சேர்ந்து படித்தனர். ரேனியஸ் போன்று துணிவான முடிவுகளை எடுக்க மனதைரியமும் மனப்பக்குவமும் நமக்கு இருக்கின்றதா?